தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில ஒரு ஸ்மார்ட் போன் நீங்க வாங்க போறீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் அல்லது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், இந்த ரெண்டு செக்மெண்ட்ல தான் வந்து ஸ்மார்ட் போன் வந்து வாங்குவீங்க. அதுலயும் குறிப்பா ரெண்டு பிராண்ட்ஸ், ரியல்மி மற்றும் ரெட்மி, இந்த ரெண்டு பிராண்ட் தான் இன்னைக்கு டாப்ல பட்ஜெட் செக்மெண்ட் மட்டும் அல்லது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் டாப்ல இருக்குது. இந்த வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ்ல எது வந்து பெஸ்ட், எது வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தேதியில நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா அதுலயும் குறிப்பா பட்ஜெட் மற்றும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டாப்ல இருக்கும், ரியல்மி மற்றும் ரெட்மி. இப்போதைக்கு நம்பர் ஒன் செல்லிங் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ரெட்மி தான் இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் போன் ரியல்மி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவங்களை பீட் பண்ணி அவங்க லான்ச் பண்றதும், அவங்கள பீட் பண்ணி இவங்க லான்ச் பண்றதும், அப்படி போட்டி வந்து ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியா வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த தருணத்துல எந்த ஸ்மார்ட் போன் வந்து பெஸ்ட், நம்ம எந்த ஸ்மார்ட் போன் வந்து வாங்கினா நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ரெட்மி கிட்டத்தட்ட 2016 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் டாப்ல இருக்க பிராண்ட் தான், அதாவது செல்லிங்ல டாப்ல இருக்க பிராண்ட் தான் ரெட்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா குறைந்த விலையில நல்ல குவாலிட்டி இருக்க ஸ்மார்ட் போன் வந்து கொடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில தான் அவங்க உள்ள வந்தாங்க. இப்பவும் வந்து அது அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா இடையில ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அது என்ன அப்படிங்கறத கடைசியில வந்து சொல்லுவோம். ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ஓப்போவோட சப் பிராண்டா தான் அவங்க வந்து அறிமுகமாயிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்போல இருந்து தனியா வந்து செப்பரேட் ஆக போறோம்னு சொல்லிருக்காங்க. இதனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் போனுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். அதனால அவங்க வந்து இப்போ ரீசெண்டா அதனாலதான் ரியல்மி X2 லான்ச் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி ஓஎஸ் அப்படிங்கறது அவங்களுடைய கஸ்டம் ஓஎஸ் வந்து லான்ச் பண்றாங்க. கூடிய சீக்கிரமே உங்களுடைய ரியல்மி ஸ்மார்ட் போனுக்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2018 அந்த ஸ்டார்டிங் அந்த எண்டிங் ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2019 முடியறதுக்கு முன்னாடி ஒரு லெவல்ல வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரெட்மி ஒரு 3 வருஷத்துல கொண்டு வந்த லெவல வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி ஒரே வருஷத்துல வந்து கொண்டு வந்தாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி கொண்டு வந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும் வந்து கொண்டு வந்தாங்க, குறைந்த விலையில நல்ல குவாலிட்டி. பட் இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ள வந்தாங்க. பட் அவங்க வந்து ஃபெயில் ஆகுதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான். ஏன் கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணதுக்குள்ளாடி பிராண்டே வந்து காணாம போயிடும். ஆனா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல மட்டும் கண்டிப்பா வந்து குறிப்பா இருந்தாங்க, கன்சிஸ்டன்சி. ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணி கரெக்டா ஒரு கேப் கடுத்தா அடுத்த மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க, ரீசனபிளான ஒரு விலைக்கும் வந்து கொண்டு வந்தாங்க, நல்ல குவாலிட்டியும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இதான் வந்து அவங்களுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் ஹண்டில ஓப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் அவங்களுடைய சக்சஸுக்கு. ரெட்மி மற்றும் ரியல்மி இந்த ரெண்டு பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டி போட்டு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்குற அதே பிரைஸுக்கு சேம் ஸ்பெசிபிகேஷன் வச்சு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தாறு மாறான போட்டியில வந்து ஸ்மார்ட் போனை வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட்மி வந்து பாத்தீங்கன்னா Note 7 Pro லான்ச் பண்ணும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா Realme 3 Pro அதுக்கு ஈடான ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி Note 8 வந்து லான்ச் பண்ணும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா Realme 5S வந்து லான்ச் பண்ணாங்க. K20 வந்து லான்ச் பண்ணும்போது இவங்க அதுக்கு போட்டியா XT வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி Note 8 Pro வந்து பாத்தீங்கன்னா போட்டியா Realme X2 வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான கம்பாரிசன் நமக்கு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு பிராண்டுக்கு மட்டும். ஆனா பெஸ்ட் எதுன்னு கேட்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெஸ்டா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னோட பார்வையில ரியல்மி வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் வந்து கொடுக்கல, அவங்களுடைய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஆட் வந்து கொடுக்கறது இல்ல ரியல்மிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரியல்மிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்.
ரெட்மில என்ன தவறு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஆட் வந்து கொடுத்து அவங்க வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. ஏன் ரியல்மி வந்து திடீர்னு பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, ரெட்மி பண்ண ஒரு சின்ன தவறு தான். எது பாத்தீங்கன்னா, இந்த ஆட் கொடுக்குற விஷயம் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அனோயிங்கா இருந்துட்டு இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு கூட வந்து ரொம்பவே வந்து அனோயிங்கா இருந்துட்டு இருந்தது. நம்ம ஏதாவது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸுக்கு போனாலே வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ இதனாலதான் ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைத்துல ரொம்ப வந்து ஒரு ஹைப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா கலர் ஓஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்போவோட யூஐ. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த யூஐ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன் பாத்தீங்கன்னா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ஓப்போல இருந்து இப்ப வந்து செப்பரேட் ஆக போறாங்க. ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி ஓஎஸ் அப்படிங்கறத அவங்களோட ஓன் ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே இது ரெட்மில வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு யூஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ஐ யூஏ கலர் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது எம்ஐ யூஏ வந்து கொஞ்சம் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் கலர் வைஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும் வந்து எம்ஐ யூஏ வந்து கொஞ்சம் மேலே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரைசிங் வந்து பார்க்கும்போது ரியல்மி ஆகட்டும் ரெட்மி ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு வந்து பிரைசிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்குறாங்க, அதே மாதிரி பிரைஸும் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா மிட்ரேஞ்சிலே ஆகட்டும் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆகட்டும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ராஜா தான் ரெட்மியா தான் இருந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு தேதியில அது கிடையாது. ரெட்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரியல்மி. ஆனா இந்த ரெட்மி வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொடுத்து அதுல இருந்து வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. ஆனா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரேட்ல தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவங்க வந்து ஆடும் வந்து கொடுத்து அந்த பிரைசிங் வந்து கொடுக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் எதுவுமே வந்து கொடுக்காம ஒரு நல்ல ஒரு பிரைஸ் ரியல்மி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ பிரைசிங்ல வந்து பாக்கும்போது எனக்கு ரியல்மி தான் வந்து கொஞ்சம் ஃபேரா வந்து தெரியுது. சோ ரெட்மி வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்ல, ரெட்மி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரியல்மி வந்து கொஞ்சம் கன்வீனியன்ஸா இருக்க போலே இருக்கு. சோ ஓவரால் வந்து பாக்கும்போது ரெண்டு பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பிரைஸ் மட்டும் அவங்களுடைய அந்த யூஐ, அதாவது ரெட்மி வந்து பாத்தீங்கன்னா யூஐல ஆட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அனோயிங்கான விஷயம். சோ அதனாலதான் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மிக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்லிங் ஆயிட்டும் இருக்கு. சோ 2020 ஒருவேளை ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி வந்து ஓவர்டேக் பண்ணாலும் பண்ணலாம். சோ பார்க்கலாம் 2020 இதெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ரியல்மி ரெட்மி மட்டும் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கூட வந்து பெல் ஐக்கனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ சொல்ற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இன்னொரு அருமையான வீட்டில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விருது விடைபெறுவது அபிஜித். எஸ்.